வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரோஸ் ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டே கிளறி விடுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வரும். மொத்தமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அப்படி உங்ககிட்ட லெமன் இல்லைன்னா வினிகர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதில் 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இப்போ பால் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு. இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏதாவது நார்மல் துணி வீட்டில் இருந்துச்சுன்னா அதிலே கூட ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை மஸ்லின் கிளாத் இருந்ததுன்னா அதில் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் துணி தான் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இது ஃபில்டர் பண்ணும்போது இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க லெமன் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணோம்னா அதோடய புளிப்புத்தன்மை மாறிடும். இப்போ அதை நல்லா புளிஞ்சுக்கலாம். நல்லா புளிஞ்சிட்டு இதை அந்த தண்ணியை மாற்றிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு திருப்பி ஒரு நல்ல ப்ரெஸ் கொடுத்து அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. அது 2 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், எப்படி பால் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கையிலையே நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் போல் கையில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்ம தேய்க்கணும். கையில் வேறு எங்கே வச்சு தேய்ச்சாலும் நம்மளோட ஃபோர்ஸ் போகாது. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். இதுக்கிடையில் நம்ம சக்கரைப்பாகு ரெடி பண்ணிடலாம். நான் கிட்டத்தட்ட 2 கப்பு சுகர் போட்டிருக்கேன். இதில் 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா சூடாகட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் அது நல்லா கையில் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ரொம்ப ப்ரெஸ் கொடுக்காமல் லைட்டாக வச்சு ரோல் பண்ணுங்கள். இது விரிசல் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட ரசகுல்லா தண்ணியில் போட்டதுக்கப்புறமும் உடையாமல் அழகாக இருக்கும், முழுசாக இருக்கும். இதில் வந்து நான் ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் விட்டுருக்கேன். உங்கள்கிட்ட ரோஸ் சிரப் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். அப்புறம் பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளோட ரசகுல்லா ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை உள்ளே போட்டுடலாம். கொதிக்க ஆரம்பித்தோன்னே போட ஆரம்பிச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் தட்டு போட்டு மூடி ஊற வச்சுருங்க. அப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.